Welcome to RI.com. Next it. Repeat that. Yerin beni git. Repeat. Repeat ana. Yerin var. Nama veru. Kambatta vati da getirin o. Yerin long distance போகாது. And the words at the end of the room. Long distance call பண்ண நினைக்கிறோம். அதுக்காக ஒரு ஹையஸ்ட் எலிவேஷன்ல முக்கிய நம்ம ரிப்பீட்டர் அப்படிங்கிற ஒரு எக்யூப்மெண்ட் வந்து நிறைய கிளப்ல காமனாக வாங்கி வச்சுருப்பாங்க. நம்ம சிக்னலை வாங்கி அது வந்து அதிகமான ரேஞ்சுக்கு ரிப்பீட் பண்ணிடும், அப்படியே ரிப்பீட் பண்ணிடும். அப்போ லோ பவர் நம்ம எக்யூப்மெண்ட் வச்சு லாங் டிஸ்டன்ஸ் பேச முடியும். புரியுங்களா? இதுதான் இந்த சப்ஜெக்ட். An amateur station that simultaneously retransmits the transmission of another station on a different channel is called repeater. அதாவது நம்ம என்ன ஃப்ரீக்வன்சியோ அந்த ஃப்ரீக்வன்சியை ரிப்பீட் பண்ணாது, இன்னொரு ஃப்ரீக்வன்சியில் இதை ரிசீவ் பண்ணி அப்படியே அதே பேரலாக சைமல்டேனியஸாக இன்னொரு ஃப்ரீக்வன்சிக்கு மாற்றி அது ரீட்ரான்ஸ்மிஷன் பண்ணிடும். புரியுங்களா? இட் இஸ் மோஸ்ட்லி யூஸ் இன் யூஎஸ்எஃப் பேண்ட். இப்போ யூஎஸ்எஃப்க்கும் வந்துருச்சு, யூஎஸ்எஃப்க்கும் வந்துருச்சு. ஹெச்எஃப்ல வந்து ரிப்பீட் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஹெச்எஃப்ல எக்யூப்மெண்ட் சைஸு ஆண்டா சைஸு பெருசு. யூஎஸ்எஃப்ல யூஎஸ்எஃப்ல வந்து ஆண்டா சைஸ் எக்யூப்மெண்ட் சைஸ் தான் ரொம்ப சைஸு, காம்பாக்டாக இருக்கும். பாக்கெட் பாக்கெட் சைஸே வந்துருச்சு. த ஸ்டாண்டர்ட் ஷிஃப்ட் பிட்வீன் டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவிங் ஃப்ரீக்வன்சி ஃபார் அமெச்சூர் ரேடியோ யூஎஸ்எஃப் பேண்ட் இஸ் 600 kHz. இந்த ஷிஃப்ட் பண்ணாங்கன்னு இல்லை, நம்ம ஃப்ரீக்வன்சி வாங்கி இன்னொரு ஃப்ரீக்வன்சியில் மாற்றாங்கன்னு இல்லை, அந்த டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து 600 kHz இருக்கும். ப்ளஸ் இருக்கும், அது மைனஸ் இருக்கும். ப்ளஸ் ஷிஃப்ட் அது மைனஸ் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ரிப்பீட்டர் இந்த ரிப்பீட்டர்ஸ் ஆர் இன்ஸ்டால்டு ஆன் ஹில் டாப்ஸ் ஆர் டால் பில்டிங்ஸ் அண்ட் ரீட்ரான்ஸ்மிட் சிக்னல்ஸ் ஃப்ரம் வாக்கி டாக்கீஸ் மொபைல் ஸ்டேஷன்ஸ் எக்ஸெட்ரா. ஏற்கனவே சொன்னதான், இது வந்து ஒரு ஃபீல்ட் டாப்லேயோ அல்லது உயரமான பில்டிங்லேயோ வச்சுருப்பாங்க. இது மொபைல் ஸ்டேஷனோ அல்லது வாக்கி டாக்கி வர சிக்னலை அப்படியே ரிசீவ் பண்ணி திருப்பி ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுறது. அந்த நம்மளுக்கு இதான் ரிப்பீட்டர். இதனால் என்ன பெனிஃபிட்ஸ்? த ரிசல்ட் இஸ் அண்ட் இன்க்ரீஸிங் இன் கம்யூனிகேஷன் கவரேஜ். சிம்பிளாக சொல்ல, எனக்கு 5 வாட்ஸ் இருக்குன்னா கிரவுண்ட் லெவலில் லாங் டிஸ்டன்ஸில் வந்து இஞ்சி போனால் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போகும். மேக்ஸிமம் அதில் உள்ள கொடுத்த ஆங்கனாவிலேயே அந்த டிஸ்டன்ஸ் தான் போகும். இதே இது என்னுடைய சிக்னல் நான் இப்போ தேனி இருந்து கம்யூனிகேட் பண்ணேன். கொடைக்கானல் மலையில் ஒரு ரிப்பீட்டர் இருக்குது, அந்த ரிப்பீட்டினுடைய சிக்னல் அக்சஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ரிப்பீட்டுடைய கவரேஜ் பாலக்கடை வரைக்கு போகுது, பாலக்கடை வரைக்கு போகுது, கோயம்புத்தூர் போகுது, திருச்சி, சேலம், ஸ்ரீலங்கா வரைக்கும் போகும். இதை கிளைமேட் கண்டிஷன் நல்லா இருக்குதுன்னா ஸ்ரீலங்கா வரைக்கும் போகும், நாகர்கோவில் வரைக்கும் போகும். ஆனால் இதை வச்சுக்கிறது வெறும் ஹேண்ட் ஹெல்டு வாக்கி டாக்கி, கையெடுக்கமான ஒரு வாக்கி டாக்கி. இந்த சிக்னலை ரிப்பீட்டுக்கு நம்ம போன மாதிரி ஃப்ரீக்வன்சி செட் பண்ணிட்டேன்னா அது நம்ம சிக்னலை வாங்கி அது சாமில்டேனியஸாக லாங் ரேஞ்சுக்கு அனுப்பிச்சிருது. இதுதான் இந்த ரிப்பீட்டுடைய purpose. Result is an increase in communication coverage. Look at amateur satellite service. A radio communication service using stations on earth satellites for the same purpose as those of amateur service is called amateur satellite service. இது ஒரு ரிப்பீட் மாதிரி தான். நம்ம சிக்னலை எடுத்துக்கு மேலே சாட்டலைட் இருக்குல்ல, அந்த சாக்கெட்டை வந்து ரிசீவ் பண்ணி அது இன்னொரு ஃப்ரீக்வன்சிக்கு மாற்றி ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுது. இது இந்த ரிப்பீட்டரோட அதிகமான ரேஞ்சை வந்து கவர் பண்ணுது. வெறும் வாக்கி டாக்கி வச்சு சாக்கெட் மூலிமா நம்ம லாங் டிஸ்டன்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் அமைச்சர் சாக்கெட் இஸ் எ ரிப்பீட்டர் இன் ஸ்பேஸ் வித் எ லார்ஜ் கவரேஜ் ஆன் தி எர்த். Except for geostationary orbits, satellites does not stay in one spot.
இந்த ஜியோ ஸ்டேஷனரி தவிர மிச்ச சாக்கெட் வந்து ஒரே இடத்துல இருக்கா சுற்றிலே இருக்கும். ஆர்பிட்டிங் சாக்கெட்ஸ் கேரிங் அமெச்சூர் ரேடியஸ் கால் ஆஸ்கார், சுற்றிலே இருக்கக்கூடிய சாக்கெட் பேரு ஆஸ்கார். இட் இஸ் இன்கன்வீனியன்ட் ஃபார் மல்டிபிள் அக்சஸஸ் பை அமெச்சூர் ஸ்டேஷன்ஸ் இன் ஆல் கண்ட்ரீஸ். இப்போ நம்ம அமைச்சர் பர்பஸ்க்காக நிறைய சாக்கெட்ஸ் மேலே வச்சுருக்காங்க, நிறைய சாக்கெட்ஸ் இருக்குது. ஆப்ரேட்டிங் சாக்கெட்ஸ் ஜியோ ஸ்டேஷன் சாக்கெட்டோட நிறைய வச்சுருக்காங்க, ஆஸ்கார் சாக்கெட்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. நம்ம சிக்னல் வந்து நம்மளுடைய லொக்கேஷனை வித்தின் எ செகண்டு அதாவது 30 seconds க்ராஸ் பண்ணி போயிடும். அந்த டேஸில் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் ஆப்ரேட்டிங் சாக்கெட்டில், அந்த டேஸில் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். எதிரில் நம்ம பேசுவாங்க, அடுத்த ஒரு 10 seconds நம்ம ஊரை காசு பண்ணி தாண்டி போயிடும், அவங்க ஸ்பீடாக போகும். இந்த சாக்கெட்டில் இதுக்கடுத்து முக்கியமான பாயிண்ட்டு, ப்ரிகாஷன்ஸ் டு பி டேக்கன் பிஃபோர் எஸ்டாப்ளிஷிங் கான்டாக்ட் வித் அண்ட் அமெச்சூர் ஸ்டேஷன். பிஃபோர் டிரான்ஸ்மிட்டிங் இந்த ஸ்டேஷன் ஷால் டேக் ப்ரிகாஷன்ஸ் டு என்ஷூர் தட் இட்ஸ் சிக்னல்ஸ் will not interfere with transmissions already in progress. If such interference is likely, the transmission shall commence only when there is an appropriate break in communications. இது ஏற்கனவே சொன்னதான், ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதனால் தனியாக ரூலாகவே கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஏற்கனவே உள்ள சிக்னலை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நாட் இன்டர்ஃபேர். மிச்ச ஒரு சிக்னலை, ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ்காரங்களுடைய சிக்னலையோ, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சிக்னலையோ, ஃபாரஸ்ட்காரங்களுடைய சிக்னலையோ, அல்லது கமர்ஷியல் ஸ்டேஷனுடைய சிக்னல்களையோ, அல்லது பப்ளிக் யூட்டிலிட்டி ஸ்டேஷன்ஸ், பொழுதுபோக்கு ஸ்டேஷன்ஸ், ரேடியோ ஸ்டேஷன்ஸ், எஃப்எம் ஸ்டேஷன்ஸ், ஏஎம் ஸ்டேஷன்ஸ், டிவி, சன் டிவி, விஜய் டிவி, இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, தூர்தர்ஷன், அந்த சிக்னலையும் நம்மளுடைய டிரான்ஸ்மிஷன் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஃபர் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக பண்ணக்கூடாதுங்கிறது நமக்கு ரூல். அதுக்கடுத்து ப்ரொசீஜர் பை விச் அண்ட் அமெச்சூர் ஸ்டேஷன் எஸ்டாப்ளிஷஸ் கான்டாக்ட் வித் அண்டர் ஸ்டேஷன். நம்ம எப்படி இன்னொரு ஸ்டேஷனில் கான்டாக்ட் பண்ணுறது, இதுவும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பேசுகிறப்ப இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க. நம்ம வந்து இன்னொரு ஸ்டேஷனில் எப்படி பேசுகிறது, புதுசாக லைசன்ஸ் ஆகிட்டீங்க பட் யார் யார் பேங்கில் இருக்காங்க அப்படி நமக்கு தெரியாது, அப்போ அறிமுகம் ஆகிக்கணும்ல, எல்லாமே இதை வந்து இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரல் கால் ஷால் கன்சிஸ்ட் ஆஃப் த வேர்ட் சிக்யூ 3 times, followed by the word DE in Morse code, and this is in voice, followed by the station's call sign 3 times, and at the end of the signals ARK. Look on here, Morse code are written now, CQ, 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 that's going to code word DE, that's going to Morse code, that's going to யார் கால் பண்ணாங்களோ அவங்க விடி கேபிஆர், விடி கேபிஆர், விடி கேபிஆர், எக்ஸாம்பிள் அவருடைய லைசன்ஸு. விடி கேபிஆர் அப்படிங்கிறவங்க சிக்கி சிக்கி சிக்கிம் 3 times கால் பண்ணாங்க, அதாவது ஜென்ரல் கால் பண்ணி ஏஆர்கே முடிச்சிட்டாங்க. அப்படின்னா புதுசாக வந்திருக்கு, யாராச்சும் இருக்கிறீங்களான்னு கேட்குறாரு, யாராச்சும் இந்த ஃபீட்டிங்ஸே இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. அதே வாய்ஸ்ல சிக்யூ 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 வேற டிஇ போல திஸ் இஸ் விபிஆர், விடி கேபிஆர், விடி கேபிஆர் காலிங் சிக்யூ அண்ட் ஸ்டாண்டிங் பை அப்படின்னு சொல்லி கால் பண்ணுவாங்க. சரிங்களா, இது ஆப்போசிட் சைடு உள்ள உங்களுக்கு காட்சி தெரிஞ்சதுன்னா டைரக்டா அந்த சிக்யூ எடுத்துட்டு அவங்களுடைய காட்சியில கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேபிஆர் வந்து என்ன காலத்துன்னு நினைக்கிறாரு,
அப்போ என்னுடைய காசி வந்து V3 VRF. அப்போ அவர் கூப்பிடுவாரு V3 VRF, V3 VRF, V3 VRF. This is V2 KPR calling and standing by the V1. புரியுங்களா? மோஸ்ட் வந்து இந்த டிங்கிற போன் வந்து ஏஆர்கே. அதே இது வந்து வாய்ஸ் வந்து டிங்கிற திஸ் இஸ் ஏஆர்கேங்கிற அப்ளிகேஷன் போயிடா ஸ்டாண்டிங் பை காலிங் சிக்யூ அது ஸ்டாண்டிங் பை. இதுல இந்த கால் மே பி சென்ட் 3 டைம்ஸ் அட் இன்டர்வல்ஸ் ஆஃப் 2 மினிட்ஸ் அண்ட் தென் ஷால் நாட் பி ரிப்பீட்டட் ஃபார் அனதர் 10 மினிட்ஸ். இந்த கால் வந்து நம்ம 2 நிமிஷத்துக்கு மேல பண்ணக்கூடாது. அந்த 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த இன்டர்வல் மீண்டும் பண்ணணும். அதுக்கடுத்து ஆகலைன்னா அடுத்த 10 நிமிஷத்துக்கு வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது. இது ஒரு ஜெனரல் ரூல். இந்த ரிப்ளை டு எ கால் ஷால் கன்சிஸ்ட் த காசின் ஆஃப் த காலிங் ஸ்டேஷன் not more than 3 times. The words D in Morse code and the words this is in voice. And the call sign of the station called not more than 3 times. Transmission of a message shall be terminated by the signal AR in Morse code and by the word over in voice. The end of work between two stations shall be indicated by the signal VA in Morse code and the word out in voice. முடிக்கிறப்ப புரியுதுங்களா? ஓவர் அப்படின்னு சொல்லி போய் சிக்னல் பற்றி கேட்டுருப்பீங்க. அது மாதிரி நம்ம என்ன யூஸ் பண்ணணும் முடிக்கிறப்ப இதுதான் இதான் ப்ரொசீஜர். டவுட் இருக்குங்களா? எல்லாமே உங்க கேமரா ஒண்ணு பிடிக்காம அரேஞ்ச் செய்யலாமா? Thank you, watch, subscribe and like.